சென்னையில் நான்கம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. சென்னையில் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரதம் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்துவிட்டு காத்திருப்பு பட்டியலில் வைத்திருந்த பார்வையற்றவர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்றும், கௌரவ விரிவுரையாளர்கள் தனியார் கல்லூரிகளில் இருக்கின்ற பார்வையற்றவர்களை அரசு நிரந்தரமாக பணி வழங்க வேண்டும் எனவும், உடனடியாக காலிப்பணி இடங்களை குறைந்தபட்சம் 500 பேருக்கு பணிவாய்ப்பை வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் 500 மேற்பட்ட பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர், எங்களுடைய நான்கு அம்ச கோரிக்கை அப்படிங்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த சான்றிதழ் சரிபார்ப்பும் முடித்துவிட்டு காத்திருக்கின்ற பார்வையற்றவர்களுக்கு உடனடியாக பணிவாய்ப்பினை வழங்க வேண்டும். கௌரவ விரிவுரையாளர்களாக அரசு கல்லூரிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் இருக்கின்ற பார்வையற்றோர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 100 பார்வையற்றோர்களையாவது உடனடியாக அரசு மற்றும் அரசு கல்வி நிறுவனங்களில் உதவி பேராசிரியர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போன்று அரசிடம் இருக்கின்ற அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள், கம்பெனிகள், கழகங்கள், வாரியங்களில் உள்ள எங்களுக்கான பணியிடங்கள் உடனடியாக குறைந்தபட்சம் 500 பேருக்காவது பணிவாய்ப்பினை போட வேண்டுங்கிறதா எங்களுடைய 4 அம்ச கோரிக்கை. இதுக்காக 7 நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டத்தில் எதுவும் இவங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இப்போ வரைக்கும் அழைக்கலை. ஏதோ நேற்று முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கோம். இது எதுவுமே தெரியாமல் நாங்கள் என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரியாமல், மாற்றுத்திறனாளிகள் என்ன உணர்வுகளை இருக்காங்க அப்படிங்கிறது எந்த வித டேட்டாஸ் தரவுகளும் இல்லாமல் இவங்க இஷ்டத்துக்கு அறிவிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ரைட்ஸுங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எத்தனை நாளாக பட்டு கொண்டே இருக்கின்றது? எவ்வளோ நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம்? இப்போ வரைக்கும் கூப்பிட்டு பேசலை. என்னோட கோரிக்கை என்னங்கிறத கூப்பிட்டு இந்த அரசு இப்போ வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்காம அவங்க என்ன எனக்கு என்ன பிச்சை போடுறாங்களா? நான் வேலை தான் கேட்குறேன், உங்ககிட்ட பிச்சை கேட்கல. எனக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் தான் கேட்குறோம். உங்கள் இஷ்டத்துக்கு அறிவிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே போராட்டம் நடத்தலை. என்னுடைய கோரிக்கை நிறைவேறுச்சுன்னு சொல்லுங்கள், அப்போ நான் எந்திரிச்சு போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் மீட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல. இந்த துறையினுடைய அமைச்சர் எங்கே போனார்? இந்த துறையினுடைய செயலாளர் எங்கே போனார்? அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் டிசேபிள் டிபார்ட்மெண்ட்டு, அப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அதிகாரிகள் அமைச்சர் எல்லாரும் டிசேபிளா? என்ன நடக்குது இந்த துறையில்? நாங்கள் கேட்ட ஒரு விஷயத்தையும் செய்யாமல் நீங்கள் கொடுக்கறத வாங்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் பிச்சை கேட்டு இங்கே வரவில்லை. எங்களுடைய உரிமையை கேட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய உரிமைகள் நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, எங்களுடைய